ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் வெள்ளியங்கிரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏழு குதிரைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இப்போது வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து நான் கோயம்புத்தூருக்கு பஸ்லேயே தான் ட்ராவல் பண்ணி வந்தேன். கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பூண்டிக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. நான் இப்போ பூண்டிக்கு வந்துட்டேன். இங்கேருந்து மலையோட அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது. அங்கே போகணுன்னா ஷேர் ஆட்டோ இல்லைன்னா நடந்து தான் போகணும். நீங்கள் கார்லேயோ இல்லை பஸ்லேயும் வந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அடிவாரம் கோவிலுக்கு போயிட்டு தான். நான் பூண்டியிலிருந்து அடிவாரம் கோயிலுக்கு நடந்து தான் போகிறேன். இந்த வழியாக நடந்து போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. எதுக்காகனா இங்கே யானை நடமாட்டம் இருக்கும்னு போர்டு வச்சுருக்காங்க. இப்போது அடிவாரத்தில் இருக்கிற கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ், அடிவாரத்தோட என்ட்ரன்ஸ் இது. கீழே அடிவாரத்தில் இருக்க கோவிலுக்கு சாமி கும்பிட்டு இங்கே மூங்கில் தடியை வாங்கிட்டு பக்கத்தில் இங்கே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. அதிகமாக இருக்க வெயிட் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பேக்கில் போட்டு இங்கே லக்கேஜ் கவுண்டரில் கொடுத்துட்டேன். மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி அடுத்து பீடி, சிகரெட், மது போன்ற பொருள் எதுவுமே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நடக்கும்பொழுது எல்லாருமே கோழியாக மூச்சு விடுங்க, வாய் வழியாக மூச்சு விடாதீங்க. வாய் வழியாக மூச்சு விட்டால் உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக போகிடும். அதனால தான் மூக்கு வழியாக மூச்சு விட சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பழகிடும். இவங்க வாட்டர் பாட்டில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டிலில் இருக்க ஸ்டிக்கர் அந்த லேபிளை கூட பிச்சுட்டு தான் நம்மள்ட்ட கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே திரும்ப நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே குப்பையாக்க வேண்டாம். ரொம்ப அதிகமான குப்பை அங்கே சேர்ந்துருக்கு. ஒவ்வொருத்தரும் குப்பையாக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சுத்தம் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அதை பாதுகாக்க முடியும் நம்மளால். பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, குழந்தைங்க எல்லாருமே நல்லா அழகாக நடந்து வராங்க. ஒரு சிலர்லாம் பாதிலே நின்றுட்டுறாங்க. அப்படி யாரும் நிற்காமல் கடைசி வரைக்கும் மேலே ஏறி சாமி பார்க்கணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மலையை முடிக்க போகிறோம். மொத்தம் ஏழு மலை இருக்குங்க. இந்த ஏழு மலையை நாம் தாண்டி போனால் தான் மேலே இருக்க வெள்ளியங்கிரி ஆண்டவரை நாம் பார்க்க முடியும்.
மேலே இங்கே விநாயகர் கோவில் இருக்குது. இந்த விநாயகர் கோவிலோட ஃபஸ்ட்டு மலை எண்ட் ஆகுது. விநாயகரை கும்பிட்டு நாம் மேலே போகலாம் வாங்க. நான் இந்த கோவிலுக்கு நான் மட்டும் தனியாக தான் வந்தேன், என் கூட யாருமே வரலை. காந்திபுரத்துலேருந்து பூண்டிக்கு வரும்பொழுது பஸ்ஸில் என் பக்கத்தில் ரெண்டு பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்க. அவங்க பேர் பாபு அருள்ராஜ், ரெண்டு பேர் தான் வந்தாங்க. நான் அவங்க கூடவே மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன், அவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ என் பக்கத்தில் இருக்கவர் பாபு. இந்த மரத்தை தாண்டி தான் போகணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து ஏறுங்க, ஏறவங்க ஸ்லிப் ஆகி விழுந்துட போகிறீங்க. வழியில் எல்லாம் கடை இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் தேவையாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நாங்கள் நெல்லிக்காய் வாங்கிட்டு போகிறோம். நெல்லிக்காய் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டு மரலாம் ஏறும்பொழுது ரொம்ப ஒரு எனர்ஜியாகவே இருக்குது. இதுதான் வழுக்குப்பாறை. இது ஆரம்ப கட்ட காலத்தில் வெறும் பாறையாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மனிதர்களால் படிக்கட்டாக செதுக்கியிருக்காங்க. இதில் ஏறும்பொழுது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறுங்க, படிக்கட்டிலே ஏறுங்க. எல்லோரும் அவசரப்பட்டு சைடில் ஏறி வழுக்கி விழுந்துடாதீங்க. நாங்கள் போகும்பொழுது ஒரு சிலர்லாம் வழுக்கி விழுந்தாங்க, நானும் பார்த்தேன். வயசானவங்களாம் வந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு வழி விடுங்க. இந்த வழுக்கு பாறை ஏறி முடித்தாச்சு. வெள்ளியங்கிரிக்கு போகிறவங்க எல்லாருமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலை கூட கீழே போடாதீங்க. எந்த ஒரு பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் எதையும் கீழே போடாதீங்க. நான் எடுத்துகிட்டு போன வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே கீழே போடாமல் என்னோடய பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாக்லேட் கவரை கூட நான் கீழே போடலை. இந்த இடத்துல சுன தண்ணி வருங்க. இங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தராக தான் பிடிக்க முடியும், இங்கே ஒரே ஒரு பைப் மட்டும்தான் இங்கே இருக்குது. இது சுன தண்ணி தான். இது தண்ணி பிடிக்கும்பொழுதே பாட்டில் ரொம்ப சில்னஸாக இருக்குது. தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது, மினரல் வாட்டரை விட ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மலையில் இங்கே மூங்கில் மரம் அதிகமாக இருக்குது, இது எல்லாமே மூங்கில் அரிசி தான். இது மூங்கில் அரிசி ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ நாம் பாம்பாட்டி சித்தர் கோவிலில் இருக்கோம். 18 சித்தரில் பாம்பாட்டி சித்தர் இவரும் ஒருத்தர் தான். இவருடைய ஜீவ சமாதி இங்கே பக்கத்தில் இருக்க மருதமலையில் இருக்குது. பாம்பாட்டி சித்தர் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது இங்கே தியானம் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல தியானம் பண்ணோம், ஒரு நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. இந்த வர எல்லாருமே இங்கே தியானம் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வழியில் வரும்பொழுது எங்கள் ஊர் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன், இவருடைய பேர் கார்த்திக். இந்த மலை மேலே ஏறுறதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக 2 லிட்டர் தண்ணி பாட்டில் இருக்கணும் உங்கள் கையில், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
நான் என்னோடய பேக்கில் ரெண்டு 1 லிட்டர் பாட்டிலில் ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேன். ரெண்டுமே எனக்கு நான் ஃபில் பண்ணிட்டேன். வழியில் சுண தண்ணி மட்டும்தான் கிடைக்கும். ஒரு சில கடைகளில் வாட்டர் பாட்டில் கிடைக்கும், அதுவும் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இங்கே லெமன் சோடா, மோர், கூழ் இதெல்லாம் கிடைக்குது. இங்கே அதிகபட்சம் எல்லா கடையிலையும் வாட்டர் பாட்டில் கிடைக்காது, ஒரு சில கடையில் மட்டும்தான் கிடைக்கும். எல்லா கடையிலையும் சாக்லேட் பிஸ்கெட்லாம் இருக்கும். சாக்லேட் சாப்பிட்டா கூட அந்த கவரை நீங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. இங்கே போகிற வழியில் உன்னிக்காய் பழம் அதிகமாகவே இருக்கும். கைலாயம்ன்றது இமயமலையை தான் நாம் சொல்லுவோம். இதை வந்து இந்த மலையை தென் கைலாயம்னும் சொல்கிறாங்க. இது தென் கைலாயம், வெள்ளியங்கிரி மலைன்னு சொல்கிறாங்க. இது உன்னிக்காய் பழம். இது இங்கே அதிகமாகவே இருக்குது. இது சாப்பிட்டா நமக்கு எனர்ஜி அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் மலை மேலே ஏறுறதுக்கு டயர்ட்னஸ்ஸு கொஞ்சம் கம்மி பண்ணும். இது பழம் எல்லாமே ரொம்ப கருப்பாகவே இருக்கும். இந்த பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இதை சாப்பிட்டு மலை ஏறும் பொழுது டயர்ட்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, கொஞ்சம் எனர்ஜியாகவே இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் என் கூட வந்தவங்க தான். இவங்க கூட தான் மலை ஏறுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் எங்கள் ட்ரெக்கிங் வர்றதுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும், என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடவுளுடைய சோதனை நிறையவே இருக்கும். அது எல்லாமே தாண்டி நீங்கள் வரணும்னு நினச்சா மட்டும்தான் வரணும், வர முடியும். நான் ரெகுலராக ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்ருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப டயர்டாக உள்ளவா தெரியல. மலை ஏறும்பொழுது ரொம்ப அவசர அவசரமாலாம் ஏறாதீங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ஏறுனா உங்கள் உடம்பு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். இங்கேயும் சுண தண்ணி வருது. இதை வந்து கைத்தட்டி சுணன்னு சொல்லுவாங்க. கைத்தட்டினா தண்ணி வரும்னு இந்த இடத்துல சொல்லுவாங்க. என்னோடய பாட்டிலில் நான் இங்கே தண்ணி குடிச்சிட்டு பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இந்த மலை வந்து விபூதி மலைன்னு சொல்லுவாங்க, சந்தன மலைன்னு சொல்லுவாங்க. இது 4வது மலை இப்போ ஏறிட்டுருக்கோம். இந்த மலை கொஞ்சம் ஏறுறதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கோயம்புத்தூரோட வியூ பாயிண்ட். ஈஷா யோகா சென்டர். இது ஆதியோகியோட ஸ்டாச்சு தான், பிளாக்காக இருக்கு. இந்த வியூ பாயிண்ட் ரொம்பவே செமையாக இருக்குது.
கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். மேலே போக போக அதுக்கப்புறம் எந்த ஹீட்டும் ஆனாலும் எதுவுமே வெயில் தெரியாது. இங்கே வழியில் கடை வச்சுருக்கவங்க தான் இது போல் தலையில் எல்லா பொருளையும் தலையில் வச்சு தான் தூக்கிட்டு போவாங்க. எல்லோரும் மூங்கில் தடியை பத்திரமாக கையிலே வச்சுடுவாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மூங்கில் தடி இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்களும் வள்ளியங்கிரிக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டம், நிறைய சோதனைகள் எல்லாமே வரும். எனக்கு எவ்வளோத்தரம் ப்ராப்ளம் வந்துச்சு, நானும் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். வரத்துலேருந்து இந்த கடை போடுறதுக்காக பொருளை தலையில் தான் தூக்கிட்டு வர்றாங்க. இந்த மலை தான் பீமனுடைய களி உருண்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே தான் நான் உட்காந்துட்ருக்கேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே வெயில் எதுவுமே தெரியல, ரொம்ப நல்லாவே இருக்குது கிளைமேட்டுங்க. தூரத்தில் இருக்கிறது இதுதான் சிறுவாணி ஆறுடைய நீர்பிடிப்பு அந்த இடம். அது இதுதான் ஆண்டி சுனி தீர்த்தம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இங்கே தான் குளிப்பாங்க. நானும் இதில் குளித்தேன். இந்த தண்ணி சமச்சில்னஸாக இருக்கும். ஐஸ் கியூபை ஒரு தொட்டியில் போட்டு அதுக்குள்ளே இறங்கினா எவ்வளோ சில்னஸாக இருக்குமோ அந்தளவுக்கு செம கூலிங்காக இருந்துச்சு. இந்த தண்ணியில் குளித்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் மலையிலேருந்து நடந்து வந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியல, கொஞ்சம் கூட டயர்ட்னஸே தெரியல. மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி என்னோடய உடம்பு எப்படி இருந்துச்சோ இப்போது அதே கண்டிஷனில் தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு ட்ராப் அளவு கூட டயர்ட்னஸ் தெரியல. இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போகணும். இப்போ அங்கே தான் கோவில் இருக்குது.
இங்கேருந்து நாம் கீழே பார்க்கும்போது வியூ பாயிண்ட் எல்லாமே வேறு லெவலில் தெரியும் நமக்கு. இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க. ஃபிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஓப்பனில் இருக்கும். மற்ற டைமில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அடிவாரம் கோயிலுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மலைக்கு வர முடியும்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களுக்கும் அந்த கொடுப்பனை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இந்த இடத்துல நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்பவே ஒரு நல்ல பிளேஸ் இது. செருப்பு போட்டுட்டு வரணும்னு நினைக்கிறவங்க செருப்பு போட்டுட்டு வாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு காலில் கல் குத்தி திரும்பவே நடக்க முடியாத அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரிட்டன் இறங்குறதுக்கு இருந்தால் கஷ்டமாகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இங்கேருந்து கீழே பார்க்கும்பொழுது சிறுவனிடம் ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. விநாயகர் கும்பிட்டு மேலே போகலாங்க. இங்கே நைட்டு ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்க டென்ட்டு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெயிட்லெஸ் டென்ட் இருக்கும். ஆன்லைனில் கூட கம்மியான ரேட்டில் இருக்குது. நான் டென்ட்டு எடுத்துகிட்டு வராததால் ஏழாவது மலையில் நைட்டு ஸ்டே பண்ண முடியல. நான் இப்போது ஏழாவது மலை ஏறிட்டுருக்கேன். ஏழாவது மலையில் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் மேலே போயிட்டு வீடியோ போடுறேன். ஒரு கையில் தடி, இன்னொரு கையில் ஃபோன் வச்சுட்டு வெளியே இருக்க கஷ்டமாக இருக்குது. இப்போது நான் ஏழாவது மலையோட டாப்பில் இருக்கேன். எப்படி வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வரணும்னு தோணும். இங்கே உள்ளே போகும்பொழுது செருப்பை கழட்டி விட்டுட்டு போங்க. ரிட்டன் இறங்குறதுக்கு அந்த பக்கமாகவே ஒரு வழி இருக்குது. நீ சாமி கும்பிட்டுட்டு கூட ரிட்டன் வந்து நீங்கள் செப்பலை எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே ஃபஸ்ட்லேயே விநாயகர் கோயில் இருக்குது. விநாயகருக்கு மட்டும் போகலாம். இங்கே தான் தாயார் சன்னதி உள்ளது உள்ளே இருக்குது. இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பூஜை நடக்குது. பூஜை நடக்கிற டைமில் இது ஓப்பனில் இருந்துச்சுன்னா எல்லாருமே வெளியில் வர்றதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
இங்கே இருக்க மூலவர் சுயம்புலிங்கமானவர்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு தான் இந்த கோவிலையே கண்டுபிடிச்சது. கரெக்டாக 6 மணிக்கு பூஜை நடக்கும்போது இங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே சாமி பார்க்க போகிறேன்றது. ஓம் நம சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய நம. இங்கே சாமி பார்த்து கூட வந்தோம். இங்கே இருக்க சிவன் அடியா இருக்கிறது எல்லாருக்குமே நெத்தியில் பூசெல்லாம் போட்டுருக்காங்க. சாமி பார்த்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்க கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இது போல் ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணுன்னு உங்களுக்கு மனசு வராது. அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ். இதுக்குள்ளே தான் இங்கே சிவலிங்கம் இருக்குது. எல்லோருமே போயிட்டு வந்துட்டுருக்காங்க, அதனால் உங்களுக்கு கிளியராக தெரியாது. ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கல அவருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் வெள்ளியங்கிரி ஆண்டவர். இவர் இங்கே சுயம்பு லிங்கமாக இருக்கார். இந்த கோயிலில் உண்டியலே கிடையாது, தட்சிணையும் வாங்க மாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பசுமாட்டுக்கு உணவுக்காக தானம் பண்ணிட சொல்லி சொல்கிறாங்க. என் கூட வந்த பாபு அருள்ராஜ் ரெண்டு பேருமே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். இங்கே சன்செட்டு ரொம்பவே கிளியராகவே இருக்கும். நாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள். மேகம் நமக்கு கீழே தான் இருக்குது. சன்செட்டு இங்கே செம்மையாகவே கிளியராக இருக்குது. இது போல் ஒரு வியூ பாயிண்ட்டை யாருமே பார்த்தே இருக்க மாட்டிங்க. ஒரு சில டைம் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே மேகம் மறைச்சிட்ருக்கும். இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு தான் போனேன். தியானம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது எந்த இடம்னா சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போகிற வழி தான் இது. சாமி பார்த்துட்டு நான் திரும்ப உள்ளே போன வழியிலே வந்துட்டேன். தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிளேஸ். இந்த மலையோடைய பெயர் காரணம் எப்படி வந்துச்சுன்னா வெள்ளியங்கிரின்னு. இந்த வெள்ளையான மேகங்கள் எல்லாமே இந்த மலையை மூடிட்டுருக்கிறதால வெள்ளியங்கிரின்னு பெயர் காரணம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது என்ன சத்தம்னா கீழே சிறுவாணி ஃபால்ஸ் இருக்குது. சிறுவாணி ஃபால்ஸுக்கு போகிற தண்ணியோட சத்தம் தான் இங்கே கேட்கும். இப்போது சன்செட் ஆகிருச்சு. எவ்வளோ ரெண்டிஷாக இருக்குன்னு பாருங்கள். நீலா இங்கே ரொம்ப நல்லாவே தெரியுது. ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வரும்பொழுது எல்லாருமே கண்டிப்பாக பேட்டரி டார்ச் லைட்டு எடுத்துக்கோங்க. சார்ஜ் டார்ச் லைட்டை விட பேட்டரி டார்ச் லைட் ரொம்ப நல்லது. மொபைல் டார்ச் லைட்டில் கண்டிப்பாக சார்ஜ் கம்மியாகிடும். நீங்கள் கண்டிப்பாக டார்ச் லைட் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மலை ஏறுறதுக்கு நான் இப்போ 7வது மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே இருட்டாகவே இருக்குது. டார்ச் லைட் இருக்கிறதால தான் டார்ச் லைட் வச்சு பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி யாருமே கிடையாது, பின்னாடி யாருமே கிடையாது. நான் மட்டும் இப்போ தனியாக தான் நடந்து போயிட்டுருக்கேன். நான் இருட்டை பார்த்து பயப்படலாம் மாட்டேன். எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலான்னு தைரியமாகவே போயிடுவேன். இப்போது காலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
இங்கே இருக்க எல்லாருமே சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சன்ரைஸ் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பாருங்க. நைட் ஃபுல்லாக செம குளிர், பெட்ஷீட் போட்டுட்டு இருந்தேன் அப்போவே செம குளிராக இருந்துச்சு, பெட்ஷீட்டும் ஈரமாயிடுச்சு. டென்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், டென்ட் தான் இல்லை. சன்ரைஸ் ஆகிறது ரொம்ப தெளிவாக கிளியராக தெரியுது. எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பூண்டிக்கு வர்றதுக்கான பஸ் டைமிங், ரிட்டன் போகிற பஸ் டைமிங்கும் இருக்குது.